பெரியவங்க பட்டினி இருக்கலாம் குழந்தைக்கு பட்டினி இருக்கு ரெண்டு வேளை சாப்பிறத வந்து ஒரு வேளை சாப்பிடுறேன் ஒரு சிலர் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கறாங்க தேதில ஓட்டு கேக்க வருவாங்க மத்தபடி எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாதுங்க 500 ரூபாய் ஒரு குவாட்டர் நிறைய கடை திறந்து இருக்கு நிறைய பேர் கூட்டத்துல நின்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க நடவடிக்கைகளும் ஒத்துழைப்பு கொடுங்க எடப்பாடி மோடி ரொம்ப கும்புடு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் வெல்கம் யூ ஆல் டு மை நெக்ஸ்ட் vlog இப்போ அகைன் வீட்டில் ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னு குவாரண்டைன் டைமில் நான் வெளில போய் அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையும் நான் வாங்க போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு தடவை வெளில போய் வாங்கினேன் அதை ஒரு வ்ளாகும் எடுத்திருக்கேன் அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் ஸோ இது செகண்ட் டைம் இந்த டைம் நான் வெளில போய்ட்டு மக்களோட கருத்து என்ன எப்படி இருக்குது நிலவரம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் முடிஞ்சால் கவல்துறையை சந்தித்தும் சில கேள்விகள் கேட்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் கைஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வெளில வந்தப்போ அத்தியாவசிய பொருளை வாங்க வெளில வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்றி கூட்டம் சுற்றி ஜனங்க அப்படியே தான் இருக்குது நிறைய கடை திறந்துருக்கு நிறைய பேர் கூட்டத்தில் நின்று தான் வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த தடவை நான் நிறைய பேர்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டேன் அவங்க தினசரி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அது எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள் வாங்க உங்கள் பேர் என்னண்ணா எங்கள் பேர் வந்து எண்ணியாக முறோம் வீரா 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 ஓகே என்ன வேலை செய்றீங்க என்ன வேலை செய்யணும்னா அன்னாடந்தோம் எங்கன்னா கூலி வேலை தான் போவோம் சுற்று வேலை மற்றபடி எதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாதுங்க அப்போ வந்து அன்றாட சாப்பாட்டுக்கே உணவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு பெரியவங்க பட்டினி இருக்கலாம் குழந்தைக்கு பட்டினி இருக்குங்களே மக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் தினசரியாக பாதிக்கப்படுற விஷயம் என்ன குழந்தை கட்டிங்கன்னா பட்டினியாக தான் இருக்குது எதுவும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கழிச்சுன்னா கூட அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் அது வேலை வாய்ப்பும் கிடையாது வீட்டுக்கு போனாலும் வீட்டில் தொல்லை சண்டை கைஸ் இப்போ இங்கேருந்து நான் கொரோனாவால் இறைச்சி வியாபாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அந்த வியாபாரம் பண்ணுறவங்களோட வாழ்வாதாரம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் வாங்க உங்கள் பேர் என்ன முகமது ஜாஃபர் முகமது ஜாஃபர் நீங்கள் திருவச்சூரில் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க நான் 25 வருஷமாக இருக்கேன் ஓகே 25 வருஷமாக இருக்கிற வியாபாரத்துக்கும் இந்த கொரோனா வந்து இருக்கிற வியாபாரத்துக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் வியாபாரம் எங்களுக்கு பாதிச்சிருக்கு இப்போது ரொம்ப பாதிச்சிருக்கு இப்போ இந்த யூடியூப் இதிலெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்லலாம் போட்டு ஒரு மாதிரியாக பண்ணிட்டான் கோழி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படி சொல்லி எங்கள் வியாபாரமே போயிடுச்சு இப்போது அதனால் இப்போத்துக்கு வந்து நம்ம இந்த ஒரு மணி வரை கொடுக்குறதே பெரிய விஷயம் எங்களுக்கு தொடர்ந்து வியாபாரம் பண்ணிடுவேன் இது நிரந்தரமாக இருந்தாலே பெரிய விஷயம் பெரிய விஷயமாக எங்களுக்கு இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி வந்து என்னென்னா இப்போ டெல்லியில் தப்லீக் ஜமாத் நடத்தின மாநாட்டில் எல்லோரும் கலந்துக்கிட்டதுனால கவர்மெண்ட்டை மீறி எல்லாம் கலந்துக்கிட்டதுனால தான் கொரோனா வந்து அதிகமாக பரவியிருக்கு இது அப்படின்னு இல்லை நான் கேள்வி முடிச்சுறேன் அப்படின்னு வெளிலலாம் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாருமே வந்து இழிவுபடுத்திட்டு இருக்காங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன நினைக்கிறீங்க சுத்தி வந்து எல்லாருமே வந்து ஒரே போல தான் நினைச்சிட்டு இருக்கோம் தவிர அவங்க வந்து பிரிச்சு பேசிட்டு இருக்கு அது இதில் எடுத்துன்னு வரக்கூடாது கொரோனா வந்து எதிர்பார்க்காத வந்த விதம் இது வந்து இதே ஒரு குரூப்பில் அமைப்பை போட்டு வந்து தாக்குறது தப்பு அது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் ஒன்றா ஒன்றா தான் இருக்கிறோம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றா சம்மந்தப்பட்டு நம்ம அண்ணன் தம்பிங்க மாதிரி பழகிட்டு இருக்கோம் அதனால் வந்து இவங்க சில ஆளுங்க வந்து மதச்சார்பின்னு வந்து தூக்கி அதை நுழைக்கிறாங்க இவங்களெல்லாம் வந்திருக்கு அவங்களாம் வந்திருக்கு நாங்கள் இங்கே வந்து எல்லாம் அண்ணன் தம்பிக்காக நாங்கள் பழகிட்டு இருக்கோம் எல்லாமே அப்படி இப்படி தான் இருக்கும் எங்கள் கூட நம்ம இந்திக்காரன் தான் வேலை செய்கிறான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் சில நான் சில ஆளுங்க வந்து பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அது ஆனால் டெல்லி பிரச்சனை அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அது பொதுவாக ஒரு இது அப்போ ஒரு இனத்தாரை மட்டும் சார்ந்து அவர்களால் மட்டுமே கொரோனா பரவுகிறது அப்படின்னு சொல்றது வந்து தவறு அது ஒண்ணுமே தவறு இது வந்து வெளியூர்லேருந்து வந்து பரவினவங்க தான் இது இவ்வளவு நடந்துட்டு இருக்க தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே கிடையாது வந்து போனவங்க அப்படி 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 இதாக இருக்கு
அது கவர்மெண்ட் என்ன பண்ணோம் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு ஏர்போர்ட்ல இருந்தே அதை செக் பண்ணி கரெக்டா கிளியர் பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனை வராது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணா. கைஸ் இப்போ வந்து நம்ம கரெக்டா மகாவீர் ஜெயின் அப்படின்ற ஸ்கூல்ல இருக்கேன். இங்க வந்து டெய்லி 1000 பேருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில் ஈவினிங் ரெண்டு தடவையும் அந்த சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ட்ரஸ்டீஸ் எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். பேர் என்ன? என் பேர் ராஜேஷ்குமார் சார். ராஜேஷ்குமார். ஓகே. இந்த நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா இந்த பொது சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரஸ்ட்டு பேர் என்ன? திருவத்தூர் அண்ட் எண்ணூர் ஜெயின் சங்கம் ட்ரஸ்ட். ஜெயின் சங்கம். ஆமாம் சார். இது ரெண்டு திருவத்தூரும் எண்ணூர் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். காலையிலையும் சாயந்தரமும் 450 சாப்பாடு பேக்கிங் பண்ணிவிட்டு ஜோனல் ஆஃபீஸ் மூலியமாக அவங்க வண்டியில் நாங்கள் ஏற்றி விடுவோம் சார். நாங்களே வந்துட்டு ஒரு 4 வாலண்டியர்ஸ் மூலியமாக 50 பொட்டலை கொடுத்துட்டு எங்கே யாருக்கு தேவைப்படுது அவங்கக்கிட்ட நாங்கள் நேராக கொடுத்துருவோம். ஆமாம். திருவத்தூர் ஸ்டேஷனுக்கு ஒரு 40-50 பொட்டலை டெய்லி கொடுத்துட்டு வரோம் சார். ஓகே ஓகே ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பண்ணுறீங்க உங்களோட சேஃப்டிக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்குமே குடும்பம் இருக்கும். இங்கே வந்து பொது சேவை செஞ்சுட்டு திருப்பி நம்ம நைட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படி இருக்குமோ உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் என்னென்னலாம் நடவடிக்கை? நாங்கள் இங்கேருந்து வெளியே எங்கேயுமே நாங்கள் எங்கேருந்து போகிறது இல்லை சார். இங்கேருந்து முடிஞ்சோடனே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் திருப்பி ஃபுல் பாத் பண்ணிவிட்டு சென்ட்ரலைசர் எங்களுக்கு பண்ணிவிட்டு நாங்கள் சேஃப்டியாக தான் சார் இருக்கிறோம். இங்கே வந்தால் கூட அவங்கவுங்க தூர தூரமாக தான் அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க. அவங்கவுங்க எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தூரமாக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் எங்குமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட நாங்கள் போகிறது இல்லை. எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்றோம். எல்லாமே இங்கே வந்துருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இந்த இந்த மாதிரி உங்களால் எல்லா இடத்துலையும் உங்களை ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பொது சேவை செய்யணும். தேவைப்படுறவங்களுக்கு தினக்கூலியில் அத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இது கொண்டு போய் அடையணும். இது இது சேரணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். வணக்கம். என்னுடைய பேர் குணசேகரன். காவல் சார்பாய். இப்போ தினசரி மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அப்புறம் 2 மணிக்குள்ளே கடையை மூடுறதுக்கு இதுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஒரு சிறு திருத்தம். அது 2 மணி அல்ல, 1 மணிக்கு. ஆனால் மக்களுக்கு அது வந்து தானாக தெரிஞ்சிருக்குது. வியாபாரிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையின் காரணமாக தானாக 1 மணிக்கு அவங்களே கடை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. மேலும் இந்த இடத்த எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை தூய்மைப்படுத்திட்டு போகணுன்னு நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க, ஒரு சிலர் கடைபிடிப்பது இல்லை. அது ஒன்று தான் கொஞ்சம் குறையாக இருக்குது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வருவாங்க, தூய்மை செய்வாங்கன்ற எண்ணம் பொதுவாக அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த எண்ணத்தை மாற்றும் விதமாக உங்கள் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் நீங்கள் தான் தூய்மையாக வச்சுக்கணுன்றதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அதை ஒரு சிலர் கவனிக்கிறாங்க. உங்களுக்கு அது வேணும்னா கூட நீங்கள் இருந்து பார்க்கலாம். இந்த கடைக்காரன் மட்டும் சுத்தமாக ஒரு இடத்த க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி தெளித்து சுத்தமாக வச்சுட்டு போவார். ஆனால் மற்ற எல்லோரும் அதேமாதிரி செய்கிறதில்ல. இதை நம்ம வலியுறுத்தியும் சொன்னாலும் அவங்க கேட்பதில்லை. அது மட்டும்தான் மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் அவங்கள எதுவும் சொல்லவும் முடியாது இல்லையா? அது ஒன்று தான் கரெக்டு. இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த சுத்தத்தை மட்டும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை சார்பாக. அடுத்த கேள்வி, இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த செய்கிற சேவைனால் தினசரி உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்து இருக்க வேண்டியதாக இருக்குது? நீங்கள் படுற கஷ்டங்கள் என்ன? இது சேவை இல்லை, எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா மற்ற துறை மாதிரி நாங்கள் நினச்ச நேரத்துக்கு வர முடியாது. காலையில் 7 மணிக்கு நாங்கள் பணிக்கு வந்துடுறோம். இரவு வீட்டுக்கு போகிறதுக்கு 10:00 மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க முடியறதில்ல. எல்லாருக்கும் இப்போ ஸ்கூல் லீவ் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வகுப்புலேயும் அந்தந்த மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் எங்கள் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க முடியறதில்ல. இதனால் அவங்க கல்வி பாதிக்கப்படுது, அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. இது இந்த மக்கள் உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா போதும். 8 மணி நேர பணி அப்படின்றது மற்ற துறைகளுக்கு பொருந்தும், காவல்துறைக்கு பொருந்தாது. இதனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய நாங்கள் இழக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த சேவை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அது எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? அதை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்களா? ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்ற கதை தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. மாஸ்க் அணியணுன்ற அவசியத்தை வலியுறுத்துகிறோம். ஒரு சிலர் ஒரே மாஸ்க்கை 4 நாள் 5 நாள் 10 நாள் தொடர்ந்து போடுறாங்க. அதை துவைச்சி கூட போடுறதில்ல, அதை சுத்தம் செஞ்சு போடுறதில்ல. கைகள் அடிக்கடி கழுவ சொல்கிறோம், அதை செய்வதில்லை. ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண சொல்கிறோம். இது அவங்களுக்கு என்னன்றா தெரியாத மாதிரியே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. கைகளுக்கு க்ளவுஸ் போட சொல்கிறோம், அதுவும் ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் போடுறதில்ல.
ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்காக தோணணும் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சமூக இலையுடைய கடைபிடிக்க சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் அது மீறப்படுது. சில தவிர்க்க இயலாத நேரங்களில் கூட்டம் அதிகமாக வந்துருச்சுன்னா ஜனம் அதிகமாக இருந்ததுன்னா கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் 90% அதை கடைபிடிக்கிறாங்க. இன்னும் கடைபிடிக்கிறதுக்கு கடைக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் முன் வரணும். அவங்க வியாபார ஜோரில் அதை கவனிக்காமல் இருக்கிறாங்க. வர்ற பொதுமக்களும் வெயில் அடிக்குது அப்படின்ட்டு நெருங்கி போகிறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க அதை இனிமேல் கடைபிடிப்பாங்கன்னு நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், நம்ம திருவொற்றியூரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ரொம்ப அருமையாக ஸ்டெப்ஸ் எடுக்குது, ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா எல்லா வியாபாரிகளும் எல்லா கடைக்காரங்களும் மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்க சார்பாக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு விஷயத்தை எங்களுக்கு உதவுங்க, நாங்கள் அதை ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லணுன்னா எதை சொல்லுவீங்க? நாங்கள் பொதுமக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் மைக் வச்சு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், சமூக இடைவெளியை கடைபிடிங்க, இந்த நோயின் தாக்கம் என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் முடியுமே தவிர தீர்ப்பதற்கு என்ன மருந்து கண்டுபிடிக்கல. அதை உணர்ந்து வரமுன் காப்போம் அப்படின்னா அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் ஒத்துழைப்பு கொடுங்க. இதை ஒரு குடிமகனாக உங்கள் கடமையை செஞ்சாலே போதும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா போதும். நன்றி நன்றி, மிக்க நன்றி. பேர் என்ன? இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? இங்கே இன்றைக்கி அன்னதானம் நடந்துருக்குது. இது தினந்தோறும் நடக்கிறது, ரெகுலராக நடக்கிற அன்னதானம் தான் இது. இதனால் இந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னாக்கா இந்த ஊரடங்கு உத்தரவுனால அன்றாட தொழிலாளிகளுக்கு வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த ஒரு எப்பவுமே நாங்கள் செய்கிறது தான், வள்ளலார் கோயிலில் எப்பவும் தர்மசாலை எங்கேயே இருக்கும், அது தடைபடாமல் இருக்கிறதுக்கு இப்போயும் செஞ்சுட்டுருக்குறோம். அது எல்லாரும் பயன்படுறாங்க. ஆமாம், இது பல வருஷமாக நடந்துருக்கிற ஒரு விஷயம். இது ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற மாதிரி இங்கே திருவொற்றியூரில் இருக்க இந்த வள்ளலார் மடத்தில் டெய்லி அத்தனை பேர், தினக்கூலிக்கு வேலை செய்கிற அத்தனை பேர், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க. இவங்க அத்தனை பேருக்கு தினந்தோறும் உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. மற்ற டைம்லலாம் மூடி தான் இருக்குது, மதியானம் சாப்பாடு கொடுக்குற டைம் மட்டும் திறந்து, அதுவும் கையில் கொடுக்கறதுல கீழே வச்சிடறாங்க, வரவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மனிதாபிமானம் மக்களிடையே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். தினசரி நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லுங்க. 15 நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நாங்கள் ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட்டில் சாப்பாடு வருதுன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் வந்தது கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொழுது என்ன பண்ணுவாங்க, பெயிண்டர் என்ன பண்ணுவாங்க, பட் எக்ஸ்ட்ரா நிறைய நடக்குதுங்க. ஆனால் இதை கண்டுக்காமல் இருக்குது கவர்மெண்ட்டு. 1000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவாங்க, 4 பேர் வீட்டில் 1000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். ஒரு குடும்பம் என்ன பண்ணலாம், அங்கேருந்து வந்தவங்களும் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க, வர வர டெய்லி வீட்டில் பிரச்சனை தாலை, அவங்க சம்மதி மாமியார் கூட சண்டை இதெல்லாம் நிறைய பிரச்சனை வருது. இதை ரிலீஃப் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் டாஸ்மார்க் கடை எதுவுமே செத்துருவாங்க, இது வரைக்கும் கணக்கு வழக்கே இல்லை. ஏன் சார், காலையில் 2 மணிக்கு ஓப்பன் பண்ண சொல்லுங்கள், 4 மணிக்கு மூட சொல்லுங்கள், இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருது புரியுதுங்களா? 500 ரூபா வாங்கிக்கிறான் ஒரு குவாட்ரு, இருக்கப்பட்ட வாங்கி எம்எல்ஏ எம்பிலாம் வீட்டில் வாங்கி வச்சு குத்திக்கிறான். எங்களை மாதிரி வேலைக்காரங்க ரோல் படம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். 500 ரூபா வாங்கிக்கிறான் ஒரு குவாட்ரு, எங்கே போகுது காசு? எல்லாத்துக்கும் யார் கவர்மெண்ட் காரணம், 105 ரூபா சாருக்கு 500 ரூபான்னு விற்கிறான், எப்படி விற்கிறான்? அவங்களும் மட்டும் எப்படி சாருக்கு வருது, எப்படி போகுது அது, எப்படி போகுது? கவர்மெண்ட் வாங்கி சாப்பிட்டு திறந்து கொடுக்குறாங்களா? இல்லை அது லீகல்னா சொல்லுங்க. இதுக்கு மேலே அவங்கமான நடவடிக்கை எடுக்கலாம்னு வச்சுக்க. அது இல்லாமல் இன்னொரு மெசேஜ், அது நம்ம எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரான், நீங்கள் அங்கேயே இருக்க இருக்கிறதுக்கு சாப்பாடு வந்துடும் இன்னும் வருது. ஆனால் வராது, இன்னும் வந்துருக்குது, எல்லாம் இங்கே தான் வரும். வர வீட்டில் இருக்கிற மக்களுங்களை கொடுக்க சொல்லுங்க, அதையும் கெடுக்க வேணாம்னு சொல்லுங்க. நாங்கள் அதான் சொல்லுவோம் என் கருத்து, புரியுதுங்களா? கொடுக்குறதையும் கழிக்கிறாங்க வந்து, யார் தரும் அதே எனக்கு கூடிய கும்பல் சாப்பாடுனா கும்பல் தான் கேட்டால் தான் செய்யும். ரீசன் இது, இந்த 500 ரூபா மட்டும் அவங்களுக்கு எப்படி சரக்கு கிடைக்குது, அது ஒரு முக்கியமாக தெரிஞ்சவனும். இதெல்லாம் காவலர்களுக்கும் கண்காணிக்கணும். அதை கூட்டி எங்களையே திருத்தி தான் கதை, இது இல்லாத போட்டு அனாதைங்க நாங்களா, எங்களுக்கு யாரும் கிடையாது, ரோடு தான் எங்களுக்கு எல்லாமே, இங்கே உட்கார விட மாட்றாங்க, யார் தான் வைரஸ் வரல, யார் எல்லாமே இல்லை, அது அதை கிளீன் பண்ணுங்க முதல்ல, அதை கூட்டி ஓட விடுறது என்னது இது? இதை கொஞ்சம் மடி ஊட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடிக்கு மோடி ரொம்ப கும்பிடு. கைஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், அத்தியாவசிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்.
இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போக வேண்டிய அவசியமும் இல்லை. எவ்வளோ நாள் அது ஸ்டாக் வருதுன்னு பார்க்கலாம். அண்ட் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்ல வேண்டியது என்னென்னா, பலதரப்பட்ட மக்களை பார்த்தேன், எல்லாருக்கிட்டையும் பேசினா அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக காவல்துறை அவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க சொல்கிறத ஏற்றுப்போம். அரசாங்கத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்னென்னா, வீட்டில் இருக்கிறது, பத்திரமாக வீட்டில் இருப்போம், தேவைக்கு மட்டுமே வெளியில் செல்வோம். அண்ட் அப்படி போகும்போது தினக்கூலிக்கு வேலை செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற அத்தனை பேர் இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க அவங்களுக்கு நம்ம உதவுவோம். நம்மளுக்காக கரெக்டாக இல்லைனாலும் ஒழுங்காக இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம ஒழுங்காக இருந்து தான் ஆகணும், அதுதான் கட்டாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், வேறு வழி இல்லை. அவங்களுக்காகவாது நம்ம சேஃபாக இருப்போம், வீட்டில் இருப்போம், சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருப்போம், கொரோனாவை முறியடிப்போம். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் மனித சமுதாயம் இதையும் தாண்டும். அனைவரும் ஒன்றுபடுவோம், கொரோனாவை முறியடிப்போம். அதை மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ சி ஆல் இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். டேக் கேர், டாடா, பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.